சென்னையில் நகை பறித்துவிட்டு கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசம் தப்பிய ஈரானிய கொள்ளையர் இருவரை டிஜிட்டல் தொழில்நுட்பம் உதவியுடன் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை மடிப்பாக்கம் பொன்னியம்மன் கோவில் சந்திப்பு அருகே பியல் ஆப்டிக்கல் என்ற கண்ணாடி கடை உள்ளது. அங்கு பணி செய்யும் 23 வயது பாண்டிலட்சுமி கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி வழக்கம் போல் கடையில் இருந்தார். நண்பகல் 12:30 மணி அளவில் கண்ணாடி வேண்டும் என கூறி 2 பேர் வந்துள்ளனர். அவர்கள் பாண்டிலட்சுமியிடம் பேச்சு கொடுத்து கொண்டே கண்ணாடி ரகங்களை பார்ப்பது போல் நடித்தனர். பின்னர் திடீரென அந்த பெண்ணின் கழுத்தில் கிடந்த நகையை பறித்து கொண்டு 2 சக்கர வாகனத்தில் தப்பினர். அதே பாணியில் மேலும் சில சம்பவங்கள் அந்த பகுதியில் அரங்கேறியதாக காவல் நிலையத்திற்கு புகார்கள் வந்தன. எனவே அதில் ஈடுபடுகிறவர்களை பிடிக்க பரங்கிமலை துணை ஆணையர் தீபக் சிவாஜ் தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினார். செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்ற இடங்களில் இருந்த 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் மூலம் அடையாளம் காணப்பட்ட இருவர் மடிப்பாக்கம் பெண்ணிடம் செயின் பறிப்புக்கு முந்தைய நாளிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை காஞ்சிபுரத்தில் தனியார் ஹோட்டல் ஒன்றில் தங்குவதற்கு அறை எடுத்தது தெரிய வந்துள்ளது. எனவே ஹோட்டலில் தங்கி செயின் பறிப்பில் ஈடுபடுவதை போலீசார் உறுதி செய்தனர். மேடவாக்கம் சந்திப்பிலும் கொள்ளையர்கள் தங்கியிருந்த காஞ்சிபுரம் தனியார் ஹோட்டலிலும் டவர் டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்ளையர்கள் யார் யாருக்கு பேசினர் என்ற பட்டியலை எடுத்தனர். அதன் மூலம் 19 செல்போன் எண்கள் தொடர்பான நபர்களின் பெயர் மற்றும் முகவரிகளை சேகரித்தனர். அதே நேரத்தில் மேலும் 800க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது செயின் பறிப்பு கொள்ளையர்கள் பெங்களூரு விமான நிலையம் வரை சென்றது தெரிய வந்தது. எனவே பெங்களூரு போலீசார் உதவியுடன் விசாரணையை விரைவுபடுத்திய போது கடந்த 16ஆம் தேதி பெங்களூரு சென்ற கொள்ளையர்கள் விமான நிலையம் அருகே வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். அவர்களில் ஒருவன் மத்திய பிரதேசத்திற்கு விமானத்தில் பறந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மற்றொரு கொள்ளையன் கிருஷ்ணகிரி சென்றிருப்பது உறுதியானது. இறுதியாக கடந்த 1ஆம் தேதி கொள்ளையர்கள் பயன்படுத்திய செல்போன் எண்ணின் நபர் மும்பையிலிருந்து ஹைதராபாத்திற்கு பயணித்துக் கொண்டிருப்பதை போலீசார் அறிந்தனர். ஆனால் திடீரென 2ஆம் தேதி கொள்ளையர்களின் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. மறுபடியும் போலீசார் வசம் இருக்கும் IMEI நம்பர் உடைய செல்போன்களில் புதிய சிம் கார்டுகள் போடப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தனர். அப்போது அந்த எண்ணுக்குரிய நபர் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூருக்கு ரயிலில் பயணித்துக் கொண்டிருப்பதை சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் கண்டுபிடித்தனர். இதே நேரத்தில் மற்றொரு கொள்ளையன் பயன்படுத்திய செல்போன் எண் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூருக்கு பயணித்திருப்பதும் தெரிய வந்தது. 2 கொள்ளையர்களின் செல்போன் எண்களின் கால் அழைப்புகளை ஒரு சேர வைத்து போலீசார் கண்காணித்த போது பெங்களூரு விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை நோக்கி செல்வதாக காட்டியது. தொடர்ந்து அவர்களை கண்காணித்த தனிப்படை போலீசார் இறுதியாக கர்நாடக மாநிலம் மண்டிபட் குணிக்கல் பிரதான சாலையில் வைத்து பைக்குடன் இருவரையும் மடக்கி பிடித்தனர். அவர்கள் ஈரானிய கொள்ளையர்களான 51 வயது குலாம் அப்பாஸ், 22 வயது சக்லைன் என அடையாளம் காணப்பட்டனர். ஈரானிய கும்பல்கள் இந்தியாவில் வடக்கு மற்றும் தென் மாநிலங்களில் செல்போன் பறிப்பு, பெண்களை மிரட்டி பணம் பறித்தல், தனியாக செல்லும் பெண்களிடம் செயின் அறுப்பு போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள். தனிப்படை போலீசாரால் மடக்கப்பட்ட கொள்ளையர் இருவர் மீதும் தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவர்களை போலீசார் சுற்றி வளைத்த போது மிரட்டும் தொனியில் பேசியதோடு 1 கோடி ரூபாய் வரை தரவும் பேரம் பேசி உள்ளனர். எதற்கும் அசராத தனிப்படை போலீசார் அவர்களை சென்னை அழைத்து வந்து மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து மேலும் விசாரித்தனர். அவர்கள் பின்னணியில் உள்ள மற்ற ஈரானிய கொள்ளையர்கள் யார், அவர்கள் எங்கு பதுங்கி உள்ளனர் என்பதை கண்டறியும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாடு போலீசார் 1100 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து டவர் டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செல்போன் சிக்னல்கள் மூலமாக சாதுரியமாக சினிமா பாணியில் இரண்டு ஈரானிய கொள்ளையர்களை தற்பொழுதுதான் மீண்டும் கைது செய்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.